யாஸ்மி டாக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பல்வேறு உலக நாடுகள் ஆதரிக்காமல் அரசியல் பட்டியலை சேர்க்க விரும்பாத நாடுகளுக்கு மத்தியில் ஒரு காலத்தில் தாலிபான்களுக்கு எதிராக இருந்த சீனா இப்போ அப்படியே யூட்டன் போட்டுட்டு தாலிபான்களோட கைகோர்த்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து வெளியிட காரணம் என்ன? அப்படி என்ன சதிவேலை செய்ய போது சீனா? அப்படி என்ன ஆப்கானிஸ்தானில் கொட்டி கிடக்குது? எவ்வளவு கொடி வேணாலும் அள்ளி கொடுக்கறதுக்கு சீனா தயாராக இருக்க காரணம் என்ன? இதற்கான ஒட்டுமொத்த விடையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. பொதுவாக உலக போர்கள் எதுக்கு நடக்குதுன்னா அந்த பூமியில் உள்ள வளங்களை கைப்பற்றுறதுக்காக தான். அமெரிக்கா உலகில் அதிக எண்ணெய் உற்பத்தி எங்கடா இருக்குதுன்னு பார்த்துச்சு. அதனால இஸ்லாமிய நாடுகளை பலவற்றை குறி வச்சு தாக்கிட்டு இருக்குது. இது போல தான் சீனாவும் ஆப்கானிஸ்தானில் உள்ள இயற்கை வளத்தை கைப்பற்றுறதுக்காக தாலிபான் அமைப்புடன் இப்போ நெருங்கி வருது. இங்கே இருக்கிறது கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, அவ்வளோதும் ரேரர் எர்த் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. அதாவது அலுமினியம், லேண்டம், செரியம், நியோச்சியம், தங்கம், சில்வர், ஜிங்கு, மெர்க்குரி, லித்தியம், இப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து கார் தயாரிக்கிறது, விமானம், சேட்டலைட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற கனிமங்க தாங்க இந்த ஆப்கானிஸ்தானில் அவ்வளவு கொட்டி கிடக்குது. இந்த பொக்கிசங்களை கைப்பற்றதுக்காக தான் தாலிபான்களுக்கு சீனா இப்போ ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ புதிய ஆப்கான் அரசுக்கும் பொருளாதார ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு இந்த கனிம திட்டங்களை தரணும், நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வர அனுமதிக்கணும், தாலிபான்களுக்கு சீனா செக் வைக்க போதுங்கிறது உறுதி அப்படின்னு உலக அரசியல் வல்லுநர்கள் சொல்லி எச்சரிக்கிறாங்க. இதே போல தான் இலங்கையில் கட்டுமான வசதியை ஏற்படுத்துறதுக்காக உள்ளே போன சீனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டை சீனா கட்டுப்படுத்தி வச்சிருக்குது. ஏன் சீனா இந்த தொழிலை மும்முரம் காட்டுதுன்னா இப்போதைக்கு கனிமங்களை விற்பனை செய்கிற மார்க்கெட்டில் சீனா தான் டாப்பில் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேண்டாம், அதான் ஆப்கானிஸ்தானில் குறி வச்சிருக்குது. ஏன்னா அப்படி ஒரு மார்க்கெட் சாம்ராஜ்யத்தை சீனா வச்சிருக்குது. தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்தே 120,000 மெட்ரிக் டன் கனிமங்களை எடுக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கிற அமெரிக்கா 15,000 மெட்ரிக் டன் தான் எடுக்குது. எவ்வளவு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உய்கூர் இஸ்லாமியர்களை எதிர்த்த சீனா இப்போ திடீர்னு தாலிபான்களை ஆதரிக்க இந்த ஆப்கானிஸ்தான் மண்ணுக்குள்ளே இருக்கிற பொக்கிசம் கனிமங்கள் தாங்க காரணம். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா போர் செய்ய செலவிட்ட மொத்த தொகை $3 trillion இருக்குதான். இதை விட 3 மடங்கு தொகைக்கு அதிகமாக ஆப்கானிஸ்தான் மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு நாளாக அமெரிக்கா போர் செஞ்சும் மண்ணிலிருந்து கனிமங்களை எடுத்து பிஸ்னஸ் செய்ய முடியலை. அதனால் இப்போ சீனா கரெக்டாக டைம் பார்த்து உள்ளே நுழைஞ்சிருச்சு. சீனா இன்னொரு ப்ராஜெக்ட் கூட செயல்படுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் தாங்க. அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளை சீனாவுடன் இணைக்கிற திட்டம் தான் இந்த திட்டம். 160 நாடுகள் இந்த திட்டத்தில் வருமா. இதுவரை உலகிலேயே மிகப்பெரிய திட்டம் அப்படின்னா இந்த திட்டம் தானா. சீனா அதிபர் ஜி ஜின்பிங் கனவு திட்டமும் கூட இது இருக்குதான். இவர் 2013 சொல்லிட்டாராம் இந்த மாதிரி திட்டம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. தி பெல்ட் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரோடுகளெல்லாம் சீனாவோட இணைக்கிறத குறிக்குமா. ரோடு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கடல் போக்குவரத்தை இணைக்கிறத குறிக்குமா. இந்த திட்டத்தை சீனா நாட்டோட அரசியலமைப்பிலேயே ஒரு அங்கமாக 2017 செய்துட்டாங்களாம். இந்த திட்டத்துக்கெல்லாம் பல்வேறு பேர் வச்சு பிறகு இந்த பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்டு 2049 முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த திட்டம்னா உலக நாடுகள் அத்தனையும் சீனாவோட இணைக்கணும், பொருளாதார ரீதியாக உலகம் முழுக்க இருக்கிற சந்தையை ஆக்கிரமிக்கணும், எல்லா நாடுகளுக்கும் சீனா பொருட்களை ஏற்றுமதி செய்யணும், உலகையே சீனாவுடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். பிறகு என்ன நடக்கும், கட்டுமான பொருளிலிருந்து ரயில்வே, ஆட்டோமொபைல், ரியல் எஸ்டேட், மின்சாரத்துறைன்னு, எஃகு துறைன்னு, நெடுஞ்சாலைத்துறைன்னு, இப்படி எல்லாத்துலேயுமே முதலீடு செய்யும், தான் கைக்குள்ளே எல்லா நாட்டையும் வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் நிதி எப்படியெல்லாம் திரட்டுறாங்க பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து அது மூலம் ஒரு வட்டியை நிதியாக மாற்றப்படுமா. ஆதரவு அளிக்கும் நாடுகள்கிட்ட கூட அப்பப்போ கடனையும் வாங்கிக்குவாங்களாம். இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா தாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா இவங்க மட்டும்தாங்க. மற்ற முக்காவாசி அரபு நாடுகள்லாம் ஐக்கியோ அரேபியா அந்த நாடுகள்லாம் வந்து கை கோர்த்தாச்சு. இப்படியாற்பட்ட திட்டத்தை விட இப்போ ஆப்கானிஸ்தானில் குறி வச்சு தாலிபான்களோட கைக்கொறுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே கொட்டி கிடக்கிற கனிம வளங்கத்துடைய பொக்கிசத்தை கைப்பற்றுறதுக்காக தாங்க.
இது போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மல்டி கனெக்ட்ஸ் வீடியோ தான் நான் பதிவிட்டிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.